கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். ஆண்டவர் நமக்கு ஒரு நாளை கொடுத்திருக்கிறார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு நாளாக இருக்கும். நீங்கள் படுக்கைக்கு செல்வதற்கு முன்பதாக யோசிப்பீர்கள், இந்த நாள் எனக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருந்தது என்று நீங்கள் யோசிப்பீர்கள். கர்த்தர் அப்படி செய்வார். நாம் வேத வசனத்துக்கு நேராக கடந்து செல்வோம், வாருங்கள். எசேக்கியேல் 34:27 பின்பகுதி மாத்திரம், நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அவர்களுடைய நுகத்தின் கயிறுகளை நான் அறுப்பேன் என்று சொல்லுகிறார். நுகம் என்றால் என்ன? தீய மனிதர்கள் மற்றும் பிசாசு. நம் வாழ்க்கையில் நாம் வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் இல்லாத அளவுக்கு பெருகி போகும் வண்ணமாக, ஒரு ஃப்ரீயாக, எந்த விதமான ஒரு ஹிண்ட்ரன்சஸும் ஒரு பாண்டேஜும் இல்லாமல் ஃப்ரீயாக நம் வாழ்வில் முன்னேறி செல்வதற்கு தடையாக இருக்கிற ஏதோ ஒரு முள் குத்தி கொண்டு இருக்கிறது போல இருக்கிற ஒரு நிலைமை, அதுதான் நுகம். அதுதான் நுகம். அந்த நுகத்திலிருந்து ஆண்டவர் உங்களை இந்த நாளில் அவர் விடுதலை செய்ய போகிறார். எல்லா கட்டுகளிலிருந்தும் அவர் விடுதலை செய்ய போகிறார். மேலும் உங்களை அடிமையாக வைத்திருக்கிற உங்கள் ஆஃபீஸில், உங்கள் ஏன் உங்கள் வீட்டில், மெயினான சத்துருக்கள் வீட்டில் கூட இருப்பாங்க சொல்ல முடியாது, உங்கள் வீட்டில், உங்கள் ஆஃபீஸில், ரோட்டில், நீங்கள் பைக்கில் போகும்போது, காரில் போகும்போது நீங்கள் சந்திக்கிற புது மனிதர்களோ பழைய மனிதர்களோ யார் உங்களை அடிமைப்படுத்தியிருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், அவளை நான் நீங்களாக்கப் போகிறேன், நீங்களாக்கப் போகிறேன் என்று சொல்லுகிறார். ரெண்டு விதமான விடுதலைகள் இருக்கிறது. ஒன்று, பிசாசு அவனிடமிருந்து பாவத்திலிருந்து வருகிற ஒரு ஆவிக்குரிய விடுதலை. ரெண்டாவது என்ன? பொல்லாத மனுஷர்கள் நம் வாழ்வில் போடுகிற மாம்ச பிரகாரமான ஒரு நுகம், அதிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்க போகிறார். யூதர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து, நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருக்கிறோம், நாங்கள் யாருக்கும் அடிமைப்பட்டவர்கள் அல்ல என்று சொன்னார். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாமின் குமாரனாக இருப்பதனால் நீ விடுதலை பெற முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னை விடுதலை செய்தால் ஒழிய உன்னால் விடுதலை அடைய முடியாது என்று அவர் சொன்னார். யோவான் 8:36 அவர் அப்படி சொன்னார். யோவான் 8:32 சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீங்கள் காலை நேரத்தில் கேட்கிற இந்த டிவோஷன், யோவான் 8:32 இந்த டிவோஷன் வார்த்தைகள், ஆண்டவருடைய சத்தியம் நிறைந்த வார்த்தைகள், இது உங்களை இந்த நாளில் எல்லா விதமான போராட்டங்களிலிருந்து இந்த வார்த்தைகள் விடுதலையாக்கும். ஆண்டவருடைய வார்த்தை உங்களை விடுதலையாக்கும். ஆதலால் தேவஜனமே, கவலைப்படாமல் இருங்கள். நீங்கள் ஒரு பெரிய ஆஃபீஸருடைய பிள்ளையாக இருப்பதனால் நீங்கள் விடுதலை அடைவது இல்லை. நீங்கள் பெரிய ஒரு ரிச் பர்சனுடைய பிள்ளையாக இருப்பதனால் நீங்கள் விடுதலை அடைவதில்லை. நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை, ஆதலால் உங்களுக்கு விடுதலை. நீங்கள் சத்தியத்தை அறிந்த ஒரு தேவ ஜனம், ஆதலால் இந்த நாளில் உங்களை அவர் விடுதலையாக்கப் போகிறார். நீங்கள் ஆஃபீஸில், இந்த மாதிரி பல இடங்களில், உங்கள் வீட்டில், நீங்கள் ரோட்டில் பைக்கில் பிரயாணம் பண்ணும்பொழுது, காரில் பிரயாணம் பண்ணும்பொழுது வருகிற இடைஞ்சல்கள், தொந்தரவுகள் எல்லாவற்றிலுமிருந்து, பொல்லாத தீய மனிதர்களுக்கு எதிராக செய்கிற எல்லா காரியங்களிலிருந்தும் அவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார். இந்த நாளில் தேவன் சொல்லுகிறார், உங்களை விடுதலையாக்கப் போகிறார். உங்கள் நுகத்தை முறித்து அவருடைய அபிஷேகத்தினால் அவருடைய உங்களை நிரப்பப் போகிறார். ஆசீர்வதிப்பார், பாதுகாப்பார். நாம் ஜெபிப்போம், வாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய வார்த்தையை கூறியிருக்கிறேன் அப்பா. அப்பா, உம்முடைய சத்தியம் இந்த ஜனங்களை விடுதலை ஆக்கட்டும். உம்முடைய அப்பா பிரசன்னம் இந்த ஜனங்களை விடுதலை ஆக்கட்டும். எல்லா நுகம் கட்டுகள் எல்லாம் உடையட்டுமே சப்பா. வரவேண்டிய சம்பளங்கள் வரட்டும், வரவேண்டிய அப்பா எல்லா நன்மைகளும் வரட்டும் அப்பா. இவங்களை இடைஞ்சல் கொடுத்து வைத்திருக்கிற பாசஸ் எல்லாரையும் ஆண்டவர் சந்திப்பதாக சொல்லுகிறீர். ஆண்டவரே, என் உன்னை தொடுகிறவன் என் கண் மணியை தொடுகிறான் என்று சொன்ன தேவன் உங்களுக்காக வழக்காடுவார். அவர் உங்களுக்காக ஃபைட் பண்ணுவதை இந்த நாளில் நீங்கள் காண்பீர்கள், வரப்போகிற நாட்களில் காண்பீர்கள். நல்ல செய்தியை நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கொடுக்க போகிறீர்கள், டெஸ்டிமோனியாக சொல்ல போகிறீர்கள். அதற்காக தேவனை நான் துதிக்கிறேன். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஜெபத்தை எங்கள் அன்பர், எங்கள் பரிசுத்தர் இயேசு கிறிஸ்துவின் இனிமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம், எங்கள் அன்பான வல்லமையான பரலோக தகப்பனே அப்பா. ஆமேன், ஆமேன்.